எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர், ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10. முதல் கேள்வி: உலகம் எனும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது? உழவு, உழவு. உலகம் எனும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது? உழவு. அடுத்து இரண்டாவது கேள்வி: ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இக்குறளில் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். விடை கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். ஆப்ஷன் பி. நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும்? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலையணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலையணி. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தனிநிலை தொடர். பொருந்தாத இணை கீண்டு அடித்து. மீதியெல்லாம் பாருங்கள்: ஈண்டு, இவ்விடம், காண்டகு, காணத்தக்க, இருப்பாணி, இரும்பணி, இரும்பாணி. இதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது, ஆனால் கீண்டு அடித்துங்கிறது பொருந்தாத இணை. அடுத்து பிழையற்ற தொடர். புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவு சேர்த்து கொள்ளல் வேண்டும் என்பதுதான் சரி. பொருந்தாத வினைமரபு சுவர் கட்டினான். மீதியெல்லாம் பாருங்க: அம்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான். வினைமரபு சரி. அகரவரிசையில் அமைந்த சொற்கள் ஆப்ஷன் ஏ: அங்கை, அஞ்சு, அந்தி, அள்ளல், அள்ளல். பொருந்தா சொல் சுவை பண்பு சதுரம். மீதியெல்லாம் பாருங்க: காரம், புளிப்பு, இனிப்பு, இதெல்லாம் சுவை பண்புகள். சதுரம் வந்து சுவை பண்பு அல்ல. உரிய பொருளை கண்டறிக. ஆ உணர்த்தும் பொருள் பசு. ஆ உணர்த்தும் பொருள் பசு. பிறமொழி கலப்பற்ற தொடர். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு முறை. நுனித்து, நுனி கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், உ. நுனி கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், உ. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி: ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கஞ்சியது. இது வந்து பிழையான தொடர். பாருங்கள், லா விழுதினை, லூ குரங்கு, இதெல்லாம் வந்து தவறான எழுத்துக்கள், அதனால் இது வந்து பிழையான தொடர். பொருந்தாததை கண்டறிக. நாம் கூட்டல் இன், எங்களின் என்பது தவறு. மீதிலாம் பாருங்கள்: தான் கூட்டல் இன், தன்னின், நீ கூட்டல் இன், உன்னின், யான் கூட்டல் இன், எண்ணின். இதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது. ஓடு என்பதன் வினையச்ச சொல் ஓடி. தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தாரக்கவி. வித்தாரக்கவி. கம்பரது காலம் கிபி 12 நூற்றாண்டு. கிபி 12 நூற்றாண்டு. ஆயகாலை அந்த நேரத்தில். திரள்,
திரட்சி, எயினர், வேடர், நாவாய், படகு. ஆப்ஷன் பி. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆளை உடைக்கும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் முக்கூடற்பல்லு. முக்கூடற்பல்லு முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள். முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். நந்தி கிளம்பக நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. நீயடாவெதிர் நிற்பதோ. நீயடாவெதிர் நிற்பதோ என்பதுதான் சரி. 26. அழகர் கிள்ளை விடுதூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல்? 250 ஆண்டுகளுக்கு முந்திய நூல். செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார். செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார். கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையனார். கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையனார். அடுத்து, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. நற்றினை கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்ததன் நாம வேளாட் என்ற வரிகளை எழுதியவர் வீரமாமுனிவர். ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுங்க. கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்ததன் நாம வேளாட். கீழ்கண்டவற்றுள் தவறான தொடர். திருவெண்ணைநல்லூரில் ஆட்கொள்ளப்பெற்றவர் சம்பந்தர் என்பது தவறு. மீதிலாம் பாருங்கள். சூளை நோயால் ஆட்கொள்ளப்பெற்றவர் அப்பர், மணக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பெற்றவர் சுந்தரர், திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பெற்றவர் மாணிக்கவாசகர். இவையெல்லாம் சரி. இரவினீர்குழலும் அற்றோ என அக்தும் அற்றே என்ன வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது? முதலாம் ஆயிரத்தில் உள்ளது. திருவேங்கட தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எல்லறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அடுத்து, வேலை தெரியாத தொழிலாளி தம் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்தது? ஆங்கில மொழி. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் ஜியு போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் ஜியு போப். பொருத்தமான தொடர். வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். புளிய மரங்கள் அடங்கிய பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் புளிப்பேரி. மீதியெல்லாம் பாருங்க. புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டியெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து புளிப்பேரிங்கிறது கிடையாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கர். ராமலிங்கர் கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று மதுரையாக மாறியுள்ளது. மதுரையாக மாறியுள்ளது. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி என்று கூறியவர் ஔவை. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி ஔவையார்.
அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில். ஓர் ஊருக்கொரு நாட்டுக்குரியதானா ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் யார்? பாரதியார். தமிழர்கள் சாவக நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அடுத்து கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட ஈடுபாடுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட ஈடுபாடுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அடுத்து பாருங்க, இது வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பொறுத்துக தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. மண்ணின் மகன் நீலபத்மநாபன். செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி. விழிப்பு சிவசங்கரி. மறுபடி முடிக்கிறீங்க எடுங்க. தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா, மண்ணின் மகன் நீலபத்மநாபன், செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி, விழிப்பு சிவசங்கரி. ஆப்ஷன் ஏ. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் நச்சினார்கிணியர். நச்சினார்கிணியர். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் நச்சினார்கிணியர். சீவை தாமோதரனார் பருதிமாட்கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம். சீவை தாமோதரனார் பருதிமாட்கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரி. கேட்டான் என்ற சொல்லுக்குரிய வேர்ச்சொல் கேள். அடவி மலையாறு. இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு உம்மை தொகை. அடவியும் மலையாறும். சரியான பொருளை கண்டறிய பருவரல் துன்பம். பருவரல் துன்பம். வலுவற்ற தொடர் வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது என்பது வலுவற்ற தொடர். தன்னொற்று இரட்டல் எனும் விதிப்படி புணர்ந்த சொல் சிற்றோடை. சிற்றோடை. ஏன்னா தன்னுடைய எழுத்தே வந்து ஒற்றா வந்து வர்றதுனால தன்னொற்று இரட்டல். அடுத்து ஆகுபெயர்களை பொறுத்துக கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தான். கருவி வானொலி. காரியவாகு பெயர் திருக்குறள் கற்கிறேன். அப்ப கற்கிறது. கருத்தாவாகு பெயர் கம்பரை படித்தேன். ஓமையாகு பெயர் காலை வந்தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து இலக்கண குறிப்பு நெடுமதில் என்பது பண்புத்தொகை. வாங்குவில் வினைத்தொகை. இலைவேல் உவமைத்தொகை. மாறன் களிறு 6ஆம் வேற்றுமைத்தொகை. ஆப்ஷன் ஏ. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை என இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. வெளிப்படையாக வளராமல் மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது விலங்கு. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு பொறுமை. பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு பொறுமை. நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குனிந்து. நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குனிந்து. பொங்குகடல் வினைத்தொகை. அடைந்து வினையச்சம். கரகமலம் உருவகம். தேசம் இடவாகு பெயர். மறுபடி படிக்கிறேன். பொங்குகடல் வினைத்தொகை. அடைந்து வினையச்சம். கரகமலம் உருவகம். தேசம் இடவாகு பெயர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. 64வது கேள்வி. தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் உவமை வகை
விரி ஓமை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லா விதமான வினாத்தாள்லையும், எல்லா விதமான ஜெனரல் தமிழ் ப்ரீவியஸ் வினாத்தாளில் அத்துணையிலையும் கேட்டிருக்காங்க. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கதம் என்ற சொல்லின் பொருள் சினம். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். கவரி வீசிய சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. இரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். பொருந்தாதது எது? ஹிஜ்ரத்து காண்டம். வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? 6வது பருவம். குமரகுருபரர் எழுதாத நூல் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். மீதியெல்லாம் பாருங்க, கந்தர் கழிவின்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் குமரகுருபரர் எழுதிய நூல்கள். அடுத்து இந்த 73வது கேள்வியும் அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறள் கம்பராமாயணம். தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் லக்குவன். பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நந்திக்கலம்பகம். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் 13. இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரைகண்டவர் நக்கீரர். செம்புளப்பெயல் நீர்போல இவ்வரி இடம்பெறும் நூல் குறுந்தொகை. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை வலிமை கொடை தன்மை குளிர்ச்சி, இந்த இரண்டு சொல்லின் தன்மை இடப்பெயர் ஆப்ஷன் ஏ. 84. பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் நூல்கள். மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகமும் திருக்கோவையாரும். பொருத்தமில்லாத தொடர் பழந்தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர் என்பது தவறான தொடர். மீதியெல்லாம் பாருங்க, அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர், கொள்வது மிகை கொள்ளாதவர்கள், கொடுப்பதும் குறைபடாது கொடுத்தவர்கள் தமிழர்கள். அதாவது பழந்தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள். கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி.
சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் அம்பேத்கர். அம்பேத்கர். அடுத்து நாவல் பழம் நா காமராசன், நந்தவன நாட்கள் மேத்தா, நிலவுப்பு சிற்பி, ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன். நாவல் பழம் நா காமராசன், நந்தவன நாட்கள் மேத்தா, நிலவுப்பு சிற்பி, ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. பின்வருவனொற்றுள் கடலை குறிக்காத சொல் திமிழ். மீதியெல்லாம் பாருங்க, ஆர்களி, முன்னீர், பவ்வம், இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். மூமேத்தா எழுதாத நூல் தண்ணீர் தேசம். மீதியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம். கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம், இவைகளெல்லாம் மூமேத்தா எழுதிய நூல்கள். அடுத்து 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிளிசல் சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் எனும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது? நாஞ்சில் நாடு. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பிச்சமூர்த்தி. மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் சச்சிதானந்தன். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பிச்சமூர்த்தி, மகாவித்வான் நவநீத கிருஷ்ணன் பாரதியாரின் மாணவர் சச்சிதானந்தன். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.